சாதாரண கிராமே இல்லை, எங்க ஆத்தால பண்ண நீ பாத்துக்கியடா. எனக்கு அடையாளம் தெரியுமா உனக்கு? என்ன யாரு தெரியுமாடா? ஓட்ட டவுசர், ஒரே ஒரு டவுசரா, ஒரே ஒரு டவுசர். படுக்கையில தூங்கும் போது எனக்கு கனவு இருந்தா எந்திரிச்சு போய் ஒண்ணு கிடைக்கிற மாதிரி. அப்படியே நான் ஒண்ணு கடிச்சு திரும்பி பார்த்தா நான் நனைஞ்சு படுத்து கிடப்பேன். காலையில பள்ளிக்கூடம் போகணும், ஒரே டவுசர் தான், அது ஒண்ணுதான் போட்டுப்பேன். அவசர அவசரமா துவைச்சு தங்கச்சி அம்மா கூழ் கண்டிட்டு இருக்கும் போது அடுப்புல ஈரத்தை அப்படி பிடிச்சுக்கிட்டு பாதினு இந்த ஈரத்தோட டவுசர் மாட்டி பள்ளிக்கூடம் போன மகன் தான். நீ என்னமோ பேசிட்டு இருக்கிற, காலில் செருப்பு இல்லாமல் பிளஸ் டூ வரைக்கும் பிடிக்க போனோம்டா, காலில் செருப்பு இல்லாமல். இவங்கெல்லாம் பேசிட்டுருப்பான் பெரிய மாதிரி. ஏன்? வறுமையில் ஏழ்மையில் பிறந்த மகன், அதனால பசி எனக்கு தெரியும். எப்படி இதை சரி பண்ணணும் தெரியும், எப்படி சரி பண்ணணும் தெரியும். அப்படி இருந்த ஒரு மகன் நான். எல்லா பயனையும் பயங்காட்டி நிற்கிறேன்னா காரணம் என்ன? பயப்படுறான் சரா. நான் ஒண்ணுமே இல்லை, எதுக்கு மாய்த்துக்கடா என் சின்னத்தை எடுத்து வச்சேன். நான் ஒண்ணுமே நினைக்கிறேன், என்ன ஊரே குடி ஒத்த வீட்டுக்காரனுக்கு பயந்தாப்படுறாங்க. எப்படி இருக்கு? ஒரு ஓரத்தில் கம்மா கடையில் ஒரு வீடு கட்டி தனியாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரே சேர்ந்து பயப்படுறீங்களே, ஏன் எப்படி இருக்கு? ஏன் வீரன் தான், வீரனுடைய மகன் தான். எங்க பரம்பரையே பயப்படுறது கிடையாதுடா. சண்டைக்கு போனால் சத்ருவும் தெரியும், சமரசம் பண்ண ஆட்சியை காப்பாத்திட்டு கப்பம் கட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். என் முன்னோர்கள் வெள்ளக்காரனுக்கு கப்பத்தை கட்டி வாழ்ந்திருக்கலாம். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும்டா. ஆனா ஒரு முடிவெடுக்கிற மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதுன்னு பீரங்கி குண்டுக்கு நெல்ல காட்டி சத்தம் பரம்பரை பூச்சாண்டிட்டு எந்த இதுவும் ஆக்கப்பூர்வமா தெரியாது, அவனுக்கு தெரியாது. மாடுமைக்க சொல்லிட்டாரு, ஆடுமைக்கு சொல்லிட்டாரு. விருப்பம் இருந்தாவா நீ எல்லாரும் டாக்டரா போ, எல்லாரும் ஐஎஸ்ஐபிஸா போ, சோறு எங்கிருந்து வரும், நான் விளைவிச்சு கொடுத்தா தான் வரும். அதை சொல்றதுக்கு தான் 16 டாக்டர் சீட்டு கொடுத்துருக்கு. தம்பி நீ எல்லாம் படிச்சிருக்கல தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு ராக்கெட் விட்ட விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்க அப்பா விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதான் ராஜா கோட்பாடு. இட்ஸ் ட்ரூத். அது எந்த மயிராண்டியும் இருக்க முடியாது. இதான் கதை. நீ சாப்பிட்டு வரல, வேலை சாப்பிட்டு போய்த்தான் நிலை. கையிலே டஞ்சி லவஞ்சி கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். ஃப்ரெஷ் காய்கறி, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் எல்லாம் இங்கே ஃப்ரெஷ். அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு அங்கே ஒருத்தர் வெம்பாடுபட்டு உழுது விளைச்சி விளைய வச்சு ரத்தம் வேர்வையா உருகி உடம்பெல்லாம் உப்பு பிடிக்க, காலெல்லாம் வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, வெம்பாடுபட்டு பணியில நனைஞ்சு மலையில நனைஞ்சு வெயில காஞ்சி விளைய வச்சு கொண்டாந்து கொடுத்தால்தான் உனக்கு இனிப்பான கரும்பு, சக்கரை, சாப்பாடு, முட்டை, பால், நெய், வெண்ணெய் எல்லா கருமமும் அவன் கொடுத்தால்தான். நீ எழுதி வச்சுக்கிற ஆட்சியில ஆசிரிய பெருமக்களுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கும். நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க, என்ன சொல்லிட்டு விவசாயம் படிக்க வேண்டியதுடா, நம்ம வாழ்க்கை முறைடா, பைத்தகர வாழ்க்கை முறை. விவசாயம் ஒரு தொழில் அல்ல, அது நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, அதன் மரபு. இதே சொல்லி உனக்கு சொல்லி விடுவான். நீ மாடுன்னு நினைச்சுக்க, மாடு இந்த பாரு, ஆஸ்திரேலியால பாரு, பிரேசில பாரு, மாடு பண்ணை, மாடு இருந்து பால், நேரடி உணவுக்கு போயிருந்தா மாடு, மோர் தயாரிக்க மாடு, பால் நெய் தயாரிக்க பால், வெண்ணெய் தயாரிக்க பால், பாலாலே கட்டி தயாரிக்க பால், கோவா தயாரிக்க, இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு அனுப்புறோம். பக்கத்து 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 பக்கத்துல தொழிற்சாலை எல்லாம் 6,000 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள இங்க இருந்து மாட்டு கழிவு, 100 ஏக்கர் குப்பை கிடங்கு, மாட்டு கழிவு சாணத்தை எடுக்கிறான்,
அதே மாதிரி ஆட்டு பண்ணை, ஆட்டு சாணத்தை எடுக்கிறான், ஆட்டு பால், ஆட்டு பண்ணை இங்கிருந்து எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுத்து வேக்கம் கிளீனர் குப்பையை உங்க வீட்டில் உறிஞ்சதுல அப்படி சாணிட்டு பண்ணி வச்சு நான் உறிஞ்சிடும், எடுத்து அப்படியே ட்ரக்கில் கொட்டணும். இதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஒரு டென்த்து பிளஸ் டூ பி என்னவெல்லாம் படிச்சுக்க, நீ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு 400 இன்ட்ரிவ் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா எம்எஸ்சி எம்பிஇ எம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மார்க்கில் சாரை குத்தி கொடுத்து கொடுத்துருக்க, சாராய் ஊற்றி கொடுக்குறத விட வேண்டது கேவலமாக போச்சு. வாழ்ந்து கொண்டு போய் குப்பை கிடங்களை கொட்டிடுறேன், குப்பையாக்குறேன், மக்க வைக்கிறேன், அதுக்குள்ள இருந்து மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறேன். என் பூமி தாயின் ஈரக்குறையா இருக்கலை, நான் அவள் அவர் நுரையீரலாக இருக்கலை, அவள் சிறுநகர் தடிக்கலை. அது வரைக்கும் இந்த பயக்க செத்துக்காம்பர் மீத்தே நீத்தன் எடுக்கிறவன் நான் வர்ற வரைக்கும் தான், வந்தவன குழாய் அப்படின்ட்டு அவனே போய்வான். நீ என்ன பண்ணுவ, பயோகேஸ் நானே தயாரிப்பேன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தில் நிற்கிறான், அணு உலை ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான், ஆனால் ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். இதெல்லாம் மூடணும், மூடணும்னா மாற்று மின்பர்க்கத்தை பெருக்கணும். காற்றாலை அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின்பா அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின் பூங்கா, காற்றாலையில் கடல் கடல் அலையில மின்சாரம் நானே தயாரிக்கிறேன், தண்ணீரை வடைமுறை இதெல்லாம் மூடிடுறேன். கேட்கும்போது உனக்கு இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு நினைப்பேன். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா தேவையில்லையா? கண்டுபிடிப்பே தேவையின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிக்கணும், இதுதான் தேவைப்படுது, கண்டுபிடிக்கிறான். வெறுங்காலோடு நடந்தோம், செருப்பு தேவை, கண்டுபிடிச்சிட்டோம். வேகமாக போகணும், கார் வந்துருச்சு. தொலைதூரத்தில் கொண்ட பேசணும், ஃபோன் வந்துருச்சு. இவ்வளோதான், இது தேவையா தேவையில்லையா அதை மட்டும் முடிவு செய். சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது, வேலை இல்லை இதையெல்லாம் வந்துட்டு சீமான் வளர்ச்சிக்கு எதிராக. எது வளர்ச்சி? என்னோட யாரு வந்து பேசுவா, மோடியா இல்லை யார், ஏதா எனி ஒன் லேடியா, யார் வருவா இல்லை, யார் தம்பி அண்ணாமலையா இல்லை, யார் தம்பி உதயநிதியா? வளர்ச்சினா என்ன, எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? 1000 ரூபாய் எங்க அம்மா கொடுக்குறதா, எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா, அதெல்லாம் வளர்ச்சி. 1000 ரூபாய் யாரு கொடுக்க, யார் காசு? எங்க அம்மா காசு, எங்க அம்மா கட்டின வரி, எங்க அப்பங்க கொடுத்த வரி, என் மாமச்சனும் குடிச்சு கொடுத்த காசு, அதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் மொத்த வெள்ளத்தையும் வச்சுக்கிடுவான். நான் கட்டிட்டுங்க, அப்படி எழுதி விடுவான், தடவி விடுவான். இதான் எங்க கொடுக்குற 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் என் திட்டம் தெரியுமாடா, 1000 ரூபாய் கொடுக்குறதுங்கடா. மாசத்துக்கு 10,000, 5,000, 6,000 இருந்த இடத்துல என் தாய் சம்பாதித்துக் கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்துக்கு வழிவகுத்துக் கொடுக்கறதாண்டா என்னுடைய முறை. அதான் மாற்றாங்க. எப்படி சீமான் செய்வாய்? சீனால ஓலை தயாரிக்கிறான், பாய் சீனால கொட்டான், சீனால கிளிகிழப்ப, சீனால விளக்கு மாறு. இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள சீனை பாய் வைக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள சீன விசிறி, தமிழ்நாட்டுக்குள்ள சீனை விளக்கு மாறு. என் சீன பாயில் படுத்தா தான் உனக்கு கனவு வருமா, என் பாயில் படுத்தா தூக்கம் கனவு வராதா? நாங்கள் ஓடப்பாயை செஞ்சவங்க இல்லை, நாங்கள் கோடம்பாய் பின்னவங்க இல்லை, நாங்கள் விளக்கு மாறி கழிச்சு கட்டி விற்றவங்க இல்லை, பண்ணமா இல்லையா? ஏன் விட்ட? இப்போ நான் என்ன செய்கிறேன், மறுபடி எங்கே பணமரம் அதிகமாக இருக்கோ போடுறா தொழிற்சாலையை. பணம் கருப்பட்டி காய்ச்சிறது, பணம் கற்கண்டு காய்ச்சிறது, பணம் வெளிச்சு பணம் வெள்ளம் எல்லாம் எடுக்கணும். நொங்க பதனிடலாம், நொங்கு இளநீர், இளநீரை நொங்கையும் சேர்த்து பதனிட்டு நீ ஒரு தடவை குடிச்சு பாரு. சச்சின் டெண்டுல்கர் இங்கே வந்து இளநீர் பாயாசம் குடித்தாருங்க, இளநீர் நொங்கு பாயாசம் புகழ்ந்து தள்ளிட்டாரு உலகம் பூரா. நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறேன், நீ என்னை கேவலமாக பார்க்குறேன். இந்த ஷூ எங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன், ஷோரூம். இந்த ஷோரூம் ஏசி ரூமில் கண்ணாடி அறையில் இருக்கு. ஆனால் இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா நொங்கு இளநீர் சுரக்காய் வெந்தரிக்காய் பூசணிக்காய் கத்தரிக்காய் கயிறு எங்கே கிடக்குன்னு நினைக்கிறேன், தெருவில். இப்போ உன் மகன் ஆட்சிக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது தெருவில் கிடக்கும், தெருவில் கிடக்குது கிடக்காம போகுது, அதெல்லாம் இங்கே வந்துடும், இங்கே கொண்டாட. இளநீர் நீ விற்கணா, நானே கொள்முதல் பண்ணி நானே விற்பேன், நானே விற்பேன். அங்கேயும் அரசு பண்ணி படிச்சுட்டு வேலையிலேயே நீ என் பிள்ளை இருக்கக்கூடாது. நீ போகாதனால தான்டா இதெல்லாம் செய்யாதான்டா வடையந்தி ஏறிட்டான் 1.5 கோடி.
நீ ஏற்கனவே தெலுங்கற்ற நாடு கொடுத்து திக்குமுன் காரிக்கிறாய்டா. அவன் உன் ஊர்ல என் நாடு என் உரிமைன்னு இருக்கான். நீ ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்திக்கார நாடாக போகுது. இப்போ வேற நீ உள்ள வந்துக்கிட்டான் இந்தியா சவர் நேசங்க இந்துஸ்தான் சிங்க வந்து உள்ள வந்துக்கிட்டுருக்காங்க. நீ அவங்க எப்படி கோட்பாடு கொண்டவன் தெரியுமா? சுடா சுடா நகே படா படா கொஞ்சம் கொஞ்சமாக திருடாத, ஒரே அடியாக திருடி இருந்தான். இதான் அவன் கோட்பாடு. உள்ள வந்தான்னு செத்த முடிஞ்சு இந்த தமிழ்நாட்டை, மான தமிழ் மக்கள் நிலத்தை, இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தை காலடியில் குறுக்கி போட்ட அவர்கள் இந்த காக்கிறவன் இடத்தையும் கைப்பற்ற பாய்ந்து வருகிறான். இந்து என்கிற மதத்தை பிடித்துக் கொண்டு வருகிறான். இந்தியன் என்கிற உணர்வை தூட உணவை தூண்டி வருகிறான். ஏமாந்திராத ஏமாந்திராத ஏமாந்திராத. நீ இந்தியன் இல்லை, திராவிடனும் இல்லை. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி மகன் தமிழன் நீ. அதனை நீ ஆதிக்குடி தமிழ் குடி திமிர் எழுதுல அண்ணலாம் நிவார் அப்படி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதை வைத்தே நீ இழிச்சு விடணுங்கிற இதே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிர் எழுடா. நான் தான் என்னடாப்போ, நான் தான் என்னப்போ. இப்போது என்ன சொல்கிறார்? எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன சொல்றான் தமிழன்? என்ன தமிழன், தமிழ் படிச்சாரா சோறு? தமிழ் எனக்கு வேதையோ சோறோ அல்ல, தமிழ் என் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் காப்பியம், தமிழ் என் வரலாறு, அனைத்தும் மூச்சு பேச்சு எலும்பு நரம்பு ரத்தம் சதை எல்லாம் என் தமிழ் அப்படின்னு எழுடா. எவனா குறுக்க வரானான்னு பார்ப்போம். இந்த கடை தெருவில் ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து, ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்கக்கூடாது. இருக்காத உன் மகன் வந்தவனு மாத்தி எழுதுங்க. அரசாணை எழுதல, மறுபடி மாத்தி எழுதுங்க பிளீஸ். கீழே தயவு செய்து ஒரு அரசாணை மாத்தி எழுதுங்க, ஒரு அரசாணை. சரி விட்டுலான்னா நானே செலவழிச்சு எழுதிட்டு பில் அனுப்பிடுவேன். போட நானே மாத்தி எழுதிடுவேன். கட்டிடுங்க, இவ்வளவு தொகையாயிருக்கு. ரெண்டு தடவை ரசிது, மூணாவது தடவை பெரிய போட்டு திண்டுக்கல் போட்டு கொண்டு வச்சு பூட்டி சாவி ஐயா ஸ்டாலின் ஒரு பெட்டிக்குள்ள போட்டார்ல, அவர் பெட்டியும் தொலைச்சிட்டாரு, மனைவியும் தொலைச்சிட்டாரு. நான் பெட்டியும் சாவியும் பார்த்து தரமா வச்சிருக்கேன். இந்த கையில சொல்லுவாங்க, இந்த கையில காசு, இந்த கையில தோசை அப்படின்னு. இந்த கையில நீ கட்டிடு, இந்த கையில சாவியை நீட்டி, அவ்வளவுதான் ராஜா. இந்த ஆட்டத்தெல்லாம் வேற கடை வச்சுக்கணும். எம்ஜிஆர் கூட, அவர் மலையாளி எம்ஜிஆர் கூட, 3-2 மடங்கு தமிழில் எழுத வேண்டும், பிறகு பொதுமொழி பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல, கருணாநிதியும் செய்யலன்னு செயல்தான் செய்யல. கடைசி வரை தமிழ் தமிழன் என்று பேசி நம்மளை இன்னைக்கு இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை தான் செய்ய. என்ன கேக்குற, ஏன் கருணாநிதி தானே இருந்த உனக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காம போயிருச்சு? எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை. எங்கள் அண்ணனை என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல, எனக்கு அதனால கருணாநிதியை பிடிக்கல. இவ்வளோதான் பெரிய கொள்கைலாம் எனக்கு கிடையாது, இவ்வளோதான். எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது? எங்கள் அண்ணனை பெத்த மகன் போல நேச்சாரு, எங்கள் அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சார், அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும்.